புதுச்சேரி காரைக்கால் பகுதி கிளிஞ்சல்மேட்டு பகுதியிலிருந்து ஒரு என்ஜினியர் தீபமணி என்பவர் தாய்லாந்திற்கு வேலை கொடுப்பதாக ஏஜெண்டுகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். அதே போல தமிழகத்திலிருந்து சுமார் 60 பேர்கள் தாய்லாந்துக்கு வேலைக்கு நியமிக்கப்படுவதாக அவர்களும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இது 6 மாதத்துக்கு முன்பான நிகழ்வு. இடையில் அவர்கள் தாய்லாந்திலிருந்து மயன்மார் எல்லைக்கு கடத்தப்பட்டு மயன்மாரில் தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதியில் அவர்கள் அடைக்கப்பட்டு தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த இந்த பொறியாளர்கள் சைபர் கிரைம் என்ற ஆன்லைன் மூலமாக நடக்கின்ற குற்றங்களுக்கு அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்களை தட்டி கேட்டால் கொலை செய்து விடுவோம் என்று அவர்களை வேலை வாங்குகிறவர்கள் மிரட்டுகிறார்கள். இது சம்பந்தமான ஆடியோ பதிவு வந்த பிறகு காரைக்கால் பகுதியில் உள்ள அந்த தீபமணியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர் ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் படித்திருக்கிறார். அந்த பொறியாளர் தாய்லாந்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லி அவரை ஏமாற்றி மயன்மார் எல்லையில் இப்பொழுது அவர் இருப்பதாகவும் அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றால் 40 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் என்று தகவல் வந்தது. இது மட்டுமல்ல, இதே போல தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 60 பேர்கள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மயன்மாரிலே அவர்கள் இருக்கிற இடம் மயன்மார் அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆகவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாய்லாந்து மற்றும் மயன்மார் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரிகள் மூலமாக அவர்களை விடுவித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அவர்களை அனுப்பி வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்கின்றன. ஏஜெண்டுகள் என்ற போர்வையில் நம் நாட்டில் உள்ளவர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களை ஏமாற்றி பணம் பறித்து அந்த நாட்டிலே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது சம்பந்தமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் இந்திய நாட்டில் நரேந்திர மோடி ஆட்சியில் படித்தவர்களுக்கு வேலை இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை, அதனால்தான் அவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள். இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம் நாட்டிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற அந்த முயற்சியை மத்திய அரசு எடுக்க வேண்டும், மாநில அரசுகளும் எடுக்க வேண்டும்.